ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பணமே மந்திரம் சேனல்லேருந்து லதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புதிய தொழிலா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை இல்லை, நிறையா பேர் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான தொழில் தான். ஆனால் இதை செய்யும்போது எல்லோரும் ஒரு பயத்தோடையே செய்கிறாங்க, அதே மாதிரி சேர்கிறவங்களும் ஒரு பயத்தோடையே செய்கிறாங்க. அந்த தொழிலை நாம் எப்படி ரிஸ்க் இல்லாமல் பண்ணலாம், இதில் யாருக்கு லாபம் அப்படிங்கிறத பற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன வகைகள் இருக்குது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எல்லாமே ஏ டு இசட் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக இந்த தொழிலை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ அப்படி என்ன பிஸ்னஸ் இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏலச்சீட்டு பிஸ்னஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏலச்சீட்டு தொழில் அப்படின்னம்னாக்கா இதில் சாதாரணமாக சீட்டு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் நான்கு வகையான சீட்டு வகைகள் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டு, அப்புறம் குழுக்கு சீட்டு இருக்குது, அப்புறம் நகை சீட்டுகள் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி ஃபண்டுக்காக போடக்கூடிய சீட்டு வகைகள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நம்ம தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிக லாபம் தரது எதுன்னு பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டு தான். அதனால் நாம் இந்த வீடியோவில் ஏலச்சீட்டு முறையை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எத்தனையோ ஏலச்சீட்டில் நீங்கள் சேர்ந்துருக்கலாம், அதே மாதிரி நீங்களே நடத்தியும் இருக்கலாம். ஆனால் இந்த சீட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது இதில் ரெண்டு விதமாக இருக்குது. ஏலச்சீட்டு யார் யார் நடத்தலாம்? தனியாரில், அதாவது ப்ரைவேட்டாக சாதாரணமாக எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் நடத்தக்கூடிய சீட்டு வகைகள், அதாவது வீடுகளில் இருக்கிறவங்க, சாதாரணமாக ஆஃபீஸ் ஸ்டாஃபை வச்சு இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் செய்யக்கூடிய தனியார் நடத்தும் சீட்டு வகைகள். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கம்பெனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா நடத்தக்கூடிய சீட்டு வகைகள். இந்த ரெண்டு வகைகளை பற்றியும் நாம் இதில் என்ன செய்ய போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது தனியார் நடத்தக்கூடிய அந்த சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான நிறைகளும் குறைகளும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, சேர்றதுக்கும் சரி நடத்துகிறதுக்கும் சரி எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக வச்சு தான் என்ன செய்வோம், இதை நடத்தவும் செய்வாங்க, பிஸ்னஸாக பண்ணுறவங்களும் சேர்றவங்களும் என்ன செய்வாங்க, நம்பிக்கையை மூலதனமாக வச்சு தான் செய்வாங்க. இதுக்கு அரசாங்கத்தோட அப்ரூவல் கிடையாது. அப்ரூவல் கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா நடத்தவே கூடாதுன்ட்டு தடையும் கிடையாது. அப்போது அரசாங்கம் வந்து இதை அங்கீகரிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் என்ன செய்யலை, இதை செய்யக்கூடாதுன்னு தடை விதிக்கவும் இல்லை. இப்போ ஒரு லாட்ரி சீட்டு பார்த்திங்கன்னா தடை விதிச்சுட்டாங்க, அந்த மாதிரி இதுக்கு தடை விதிக்கவும் இல்லை. அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது சேர்றவங்களாலேயும் சரி நடத்துகிறவங்களாலேயும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னம்னாக்கா இதில் என்ன செய்ய முடியாது, நம்ம வழக்கு போட முடியாது இல்லையா. எனக்கு இந்த மாதிரி பணம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கு போடுறது ரொம்ப சிரமம். இப்போ அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம நடத்துகிறது என்ன செய்யலாம், வீட்டிலையே இல்லைன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துலையே எங்கேயோ ஒரு இடத்துல மாதத்துக்கு ஒரு நாள் தானே ஏலம் விட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம ஆஃபீஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யார் ரெண்டு பேரில் யாரும் ஏமாத்துறதுக்கு இதுக்கு வழி உண்டு அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ரிஸ்க்கு வந்து இதில் அதிகம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நம்ம சிட் ஃபண்ட் ஆரம்பித்து செய்கிறதுல என்ன நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. அப்போது இந்த சிட் ஃபண்ட் எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்த்திங்கன்னா, இதுக்கே கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி சிட்டு நம்ம ஆரம்பிக்கும்போது அதை வந்து திரும்ப என்ன செஞ்சாகணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிறதுனால நம்ம அமௌண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுவோம். இல்லை ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியோட சைன் சிக்னேச்சர் வந்து நம்ம வாங்கி வச்சுப்போம். அடுத்து அவங்க கட்டளைனாலும் ஒரு ஜாமீன் வந்து நம்ம இதில் கேட்டுக்குவோம். அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம நீதிமன்றத்தை என்ன செய்ய முடியும், நாட முடியும். அப்போது இதில் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஓகேவா? அப்போது இதை எப்படி பண்ணலாம், இந்த சிட் ஃபண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சிட் ஃபண்டை நம்ம எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நாம் ஏன் சிட் ஃபண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு உண்மை சம்பவம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் சீட்டு ஒன்று வந்து பிடிச்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மாதம் வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படிங்கிற அளவில் பிடிச்சாங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா அதில் சேர்ந்தவங்க என்ன செஞ்சாங்க, முதல் சீட்டை எடுத்துட்டாங்க, ஆனால் அவங்க கட்டிக்கிட்டே வராங்க. ஒரு 10 மாதம் வந்து அவங்க கரெக்டாக கட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆள் வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது அவங்க எல்லாமே வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க வீடும் வந்து ஏலத்துக்கு வந்துடுது. அப்போது இந்த தொழில் பண்ணவரால் அந்த நஷ்டத்தை தாக்கு பிடிக்க முடியல. அவங்கள்ட்ட போய் பணம் கேட்டால் எங்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட சேர்ந்த மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் தானே நடத்துனீங்க, நீங்கள் தானே கமிஷன் வாங்கினீங்க, அதனால் நீங்கள் தான் இதை வந்து முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வச்சுருந்த ஒரு சில ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்றுட்டு அதை வந்து இவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது, சரி பண்ண வேண்டியிருந்தது. இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம், நம்ம தொழிலாக
நல்லா பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு கோகுலம் சிக்கன் மாதிரி, ஸ்ரீராம் சிக்கன் மாதிரி, தனலட்சுமி சிக்கன் மாதிரி, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரியாக ரிஜிஸ்டர் பண்ணி நல்ல அருமையாக ஒரு நேர்மையாக நம்ம என்ன செய்ய முடியும், இதை நடத்த முடியும். இந்த மாதிரி நடத்தும்போது நம்மளும் சரி நம்மக்கிட்ட சேர்ந்தவங்களும் சரி ரெண்டு பேருமே ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாம் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீட்டுனா என்ன, அது எப்படி நடத்தலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு 1 லட்சம் ரூபாய் சீட்டு அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு 20 நபர்கள் இல்லைன்னா 25 நபர்கள் சேர்க்கலாம். நம்ம ஒரு 20 நபர்கள் சேர்க்கிறதா கணக்கு எடுத்துப்போம். அப்போ மாதம் 5000 அப்படின்னு வரும். 20 மாசத்துக்கு 20 × 5000 என்ன வரும், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு கணக்கு வரும். இதை தான் நம்ம 1 லட்சம் ரூபாய் சீட்டுன்னு சொல்கிறோம். அப்போ 20 மாதங்கள் 20 நபர்கள் மொத்த தொகை பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய், மாதம் வந்து 5000 ரூபாய், சரியா? அப்போது ஒவ்வொரு மாதமும் என்ன செய்வாங்க, ஒரு 5000 ரூபாயை வந்து ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க. யார்கிட்ட, அந்த சீட்டு நடத்துகிறவர்கிட்ட அவங்க வந்து கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஏலத்தில் பங்கு பெறுவாங்க. ஏலத்தில் பங்கு பெறும்போது ஏலம் 2 விதமாக கேட்கப்படும். எப்படின்னா, ஒன்று 10000, 15000, 20000 அப்படின்னு கேட்கக்கூடிய வகைகளும் உண்டு. அதே மாதிரி 1 லட்சத்துலேருந்து குறைச்சிக்கிட்டே வருவாங்க. 1 லட்சம், 95000, 90000, 85000 அப்படின்னு குறைச்சிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன பணம் வேணுமோ அந்த அளவில் இந்த ஏலச்சீட்டை, ஏலத்தை நிறுத்திடுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 70000 பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சீட் கம்பெனியில் ரிவர்ஸில் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் 1 லட்சம் கேட்பார், அப்புறம் 95000, 90000 வந்து 70000 வந்தவொடனே அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். அதுக்கு மேலே யாரும் ஏலம் கேட்கலை அப்படின்னாக்கா அவருக்கு 70000த்துக்கு அந்த சீட்டை வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அவர்கிட்ட கையில் எவ்வளோ கொடுத்துருவாங்க, 70000, அவங்க என்ன செஞ்சுருவாங்க, சீட்டு கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், இவங்க கலெக்ட் பண்ணது 1 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, பேலன்ஸ் வந்து ஒரு 30000 இருக்கும். அந்த 30000த்தில் இந்த சீட்டு நடத்துகிறவங்க ஒரு 5000 ரூபா வந்து கமிஷன் இருப்பாங்க. 5% வந்து, இப்போ இது 5 இருக்குது, 7 இருக்குது, ஒரு சிலர் 3% வைக்கிறாங்க. அது அவங்கவுங்களோட தன்மையை பொறுத்தது. மேக்ஸிமம் பெரும்பாலும் ஜென்ரலாக 5% வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, 5000 ரூபாய் அவங்க வந்து கமிஷன் வைக்கிறாங்க. அப்போ அந்த 30000த்தில் 5000 ரூபாய் என்ன செஞ்சுப்பாங்க, லெஸ் பண்ணிப்பாங்க. லெஸ் பண்ணிக்கிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கும், 25000 இருக்கும். அந்த 25000த்தை 20 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ 20 பேருக்கும் ஷேர் பண்ணாக்கா 1250 ரூபாய் அவங்க கையில் கொடுத்துருவாங்க, ஓகேவா? அப்போ இவங்க எவ்வளோ கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3750 ரூபாய் கட்டியிருப்பாங்க. இந்த 1250 ரூபாய் தான் ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கக்கூடிய லாபம். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இதில் ஏலம் நடக்கும். இதே மாதிரி 1000, 1250, அடுத்த மாதம் 1000, அடுத்த மாதம் 800, இந்த மாதிரி உங்களுக்கு அதில் லாபம் இருந்துக்கிட்டே இருக்கும். டோட்டலாக 5000 ரூபாங்கிறது நீங்கள் கடைசி மந்த் மட்டும்தான் கட்டுவீங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி சீட்டு பிடிக்கிறவங்க 2வது மாதம் என்ன செய்வாங்கன்னா, ஏலம் விடாமல் 5000 ரூபாய் வாங்கி கொள்வதும் உண்டு. அந்த மாதம் ஏலம் விட மாட்டாங்க, அது வந்து சீட்டு நடத்துபவருக்கு போய் சேரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிட் ஃபண்ட் பிஸ்னஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது சீட்டு சேர்றவங்களுக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் பணம் வச்சுருக்கோம், அது ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஏலச்சீட்டு முறையை நம்ம என்ன செய்யலாம், தேர்ந்தெடுக்கலாம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், அவசர தேவைக்கு அவங்க என்ன செஞ்சுக்கலாம், பணம் எடுத்துக்கலாம், வட்டி இல்லாமல் வாங்கி கொள்ள முடியும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் அந்த மிச்சம் பணம் திரும்பி திரும்பி தர்றாங்க இல்லையா, அது நீங்கள் 20 சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கட்டி இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 80000, 82000 டோட்டலாக கட்டியிருப்போம். ஆனால் நமக்கு சீட்டு எவ்வளவு, 1 லட்சம் ரூபாய். அப்போ நமக்கு இதில் லாபம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 17000, 17000, 18000 இல்லை 15000, இந்த மாதிரி ஏலம் போகிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், அது சீட்டு சேர்பவர்களுக்கு இதில் லாபம் கிடைக்கும். இதுலேயே கடைசியில் எடுக்கிறவங்க மொத்தமாக அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு 95000 ரூபாய் அவங்க வந்து பணம் வந்து என்ன செய்ய முடியும், கையில் வாங்கிக்க முடியும். ஒரு சிலர் 10000 ரூபாய் ஏலம் விட்டு 90000 ரூபாய் தராங்க, ஒரு சிலர் 95000 தராங்க, அந்த மாதிரி வாங்கிக்கொள்ள முடியும். இதுதான் அவங்களுக்கு லாபம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன, நம்ம இப்படி இந்த பிஸ்னஸை பண்ணலாம். அப்போ இதில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மந்தில் எல்லாரும் 5000 ரூபாய் கட்டுவாங்க, அந்த மாதம் ஏலம் கிடையாது. அப்போது ஒரு 1 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு என்ன செய்யும், வசூலாகும். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் கமிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 20 மாதத்துக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 1 லட்சம் ரூபாய் இதில் கிடைக்கும், ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன லாபம்ங்கிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த 5000 ரூபாய் அடுத்த மாதம் செகண்ட் மந்த் அவங்க வந்து வாங்கினாங்க அப்படின்னா, அவங்களும் இதில் ஒரு சீட்டு கட்டிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு அதில் என்ன லாபம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அந்த கசர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கசரில் வந்து ஒரு 12000 ரூபாய் இல்லை 15000 ரூபாய் இல்லை 18000 ரூபாய் அவங்களுக்கும் இதில் வந்து கிடைக்கும்.
அதுவே நீங்கள் வந்து ஒரு ரெண்டாவது மாதமே அந்த அமௌண்ட்டை வாங்குறீங்க. இப்போ ரொட்டேஷன் பண்ணுறவங்க, பிஸ்னஸில் போடுறவங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 லட்சரூபா ரெண்டாவது மாதமே கிடைக்குது. அப்படிங்கும்போது அந்த பணத்தை அவங்க ரொட்டேஷன் விட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு 18 மாதத்தில் அந்த 1 லட்சரூபா எத்தனை மடங்கு ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போது சீட்டு சேர்றவங்களுக்கு லாபமா இல்லை சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு லாபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு தான் இதில் லாபம் அதிகம், ரிஸ்க்கும் அதிகம். அந்த ரிஸ்க்கு இல்லாமல் நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போது நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அப்போ ரிஸ்க் இல்லாமல் நம்ம ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும். முதல்ல செக் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு பாப்புலரான இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ் வேணும் கண்டிப்பாக இல்லையா, அது நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போது நம்ம இடம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும், இதை எப்படி முடிக்கலாம் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அப்புறம் அதர் டாக்குமெண்ட்ஸ், சிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும், வச்சிக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்ரஸை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எந்த அட்ரஸ்ன்னு சொல்லி கரெக்டாக ஒரு அட்ரஸை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம எந்த பிளேஸில் செக் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இந்த செக் பண்ணுக்கு ஒரு நேம் வைக்கணும் இல்லையா, அந்த நேமுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கணும். அந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் யாரும் வைக்காத செக் பண்ணுக்குன்னு வைக்காத ஒரு நேமாக இருக்கணும். அந்த ட்ரேட்மார்க்கில் வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நேம் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த நேமை வச்சு தான் நம்ம கடைசி வரைக்கும் என்ன செய்ய போகிறோம், அந்த செக் பண்ணை நடத்த போகிறோம். அப்போ அதுக்கான நேம் அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஜிட்டல் சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின், இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் சாதாரணமாக நம்ம இது எல்லாத்தையும் நம்மளே போய் ரெடி பண்ணுறதை விட ஒரு ஆடிட்டரை வச்சு நம்ம இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபைல் பண்ணும்போது இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நிறைய விஷயங்களும் நீங்கள் ஒரு ஆடிட்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா எது எது வாங்கணும், என்ன செய்யணும், இதுக்கு என்ன அமௌண்ட் ஆகும், எவ்வளோ ஃபைல் பண்ணணும், எல்லாமே அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்போது இந்த செக் ஃபண்டுக்கான ஆக்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1982 அப்படிங்கிறது தான் இதோட ஆக்ட் இல்லையா. இதில் இதுபடி நம்ம என்ன செய்யணும், சிட்டு ரிஜிஸ்டர்ட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இதுக்கு நம்ம 1 லட்சரூபா சீட்டு பிடிக்கிறோம், ஒரு கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். மினிமம் ஒரு கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கோம், ஒரு 1 லட்சரூபாயாவது நம்ம கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிட் ஃபண்ட் கம்பெனியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த சிட்டு எடுக்கிறோமோ அந்த சிட்டை என்ன செய்யணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் 1 லட்சரூபா சீட்டு பிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான தொகை 1 லட்சரூபாய் நீங்கள் முன்னாடியே கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், சிட் ரிஜிஸ்டர்ட்ட கட்டிடணும். அவர் தான் இதை அப்ரூவல் பண்ணுவார். ஒவ்வொரு தடவையும் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சிட்டு ஆரம்பிக்க முடியும். அப்போது நீங்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த சிட்டு எப்போ நடக்க போகுது, என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கேட்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா நம்ம ஒரு சீட்டு பிடிக்கிறோம், அதில் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க, அதில் யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே நம்மளோட கேபிட்டல் அங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா நம்ம இதன் மூலமாக என்ன செய்யலாம், நீதிமன்றத்தை நாடி நம்ம வழக்கும் போடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கும் போது யாருமே பணம் சும்மா கையில் கொடுக்குறதில்ல. ஒரு 2 எம்ப்ளாய்மெண்ட் ஷூரிட்டி, 3 எம்ப்ளாய்மெண்ட் ஷூரிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு அசையின் சொத்து, அசையா சொத்து, இந்த மாதிரி விஷயங்களை டாக்குமெண்ட்ஸாக அவங்க என்ன செய்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதனால் பெரிய அளவு பாதிப்பு தொழில் செய்கிறவங்களுக்கு வரப்போகிறதில்ல. அப்போ சேர்கிறவங்களுக்கு இதே தான். ஏன்னா இவங்களோட அமௌண்ட் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரார்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது அவங்க வந்து நீதிமன்றத்தை நாட்டினாலும் அவங்களுக்கு இந்த தொகையை வந்து நீதிமன்றமே என்ன செஞ்சிடும், வாங்கி கொடுக்குறோம். அதனால் நீங்கள் சீட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க, இந்த தொழில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு ஏசிஇசட் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டாக்குமெண்ட்ஸோட போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது நீங்கள் நல்லா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ நான் வந்து இந்த 7 சிட்டு நடத்துறது அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல எல்லாமே சும்மா சாதாரணமாக பண்ணுறாங்க. நம்ம நிறைய வீடியோவில் பார்க்குறோம், நிறைய நியூஸில் பார்க்குறோம். திடீர்னு சொல்லி சீட்டு பிடிச்சவங்க ஓடிடுறாங்க, இல்லை சீட்டு சேர்ந்தவங்க ஓடிடுறாங்க. சீட்டு பிடிச்சவங்க ஒன்றா இவர் 20 பேரும் சேர்ந்து விரட்டுறாங்க. ஆனால் சீட்டு போட்டவங்க ஓடி போயிட்டாக்கா அவங்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல. அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இதை வந்து நீதிமன்றத்தை நாடி நம்ம ரிஸ்க் இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறதுல தான் ரொம்ப நல்லது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் எல்லா விஷயங்களும் சொல்லணுங்கிறதுனால கொஞ்சம் இது கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக கூட இருந்திருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.